நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி குரூப் டில கேட்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா லாபம் மற்றும் நட்டம், தள்ளுபடி, சொந்தசம் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து இந்த வீடியோ தான். நம்ம ஆல்ரெடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைம் அண்ட் ஒர்க், பர்சன்டேஜ், ரேஷியோ, ஸோ சிம்பிளிஃபிகேஷன், ஸோ காம்பவுண்ட் சிம்பிள்ன்ற சொல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்லேயே போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியப்படியும் தெளிவாக வந்து நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பேசிக் சம் தான் அது. ஸோ நம்ம வந்து பேசிக்லேருந்து நம்ம வந்து போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய சம்னா ஈஸியாக நம்ம வந்து சால்வ் பண்ணலாம், கஷ்டமாகவே தெரியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த இந்த சம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த டாபிக் பார்க்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பர்சன்டேஜோட பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் பேசிக் நான் வந்து சொல்கிறேன், நான் நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பர்சன்டேஜோட பேசிக் ஓகேவா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 1000 ரூபாய் இருக்குது உங்கள்கிட்ட, அது வந்து 100%. ஓகேவா? 1000 ரூபாய் நீங்கள் வந்து சம்பளம் வாங்குறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, முழு சம்பளம் 100% அது. ஓகேவா? இதில் வந்து 10% எவ்வளவு? 1000 ரூபாயில் 10% எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்கள் வந்து புள்ளி வச்சிங்க அப்படின்னா எவ்வளவு? 100 ரூபாய் கிடைக்கும். அதான் பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஓகேவா? இந்த 1000 ரூபாயில் 1% எவ்வளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா 10 ரூபாய். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1%. ஓகேவா? 1%. ஓகேவா? ஸோ இந்த 1000 ரூபாயில் 0.1, ஓகேவா, 0.1% ஒரு சதவீதம் வேணும் அப்படின்னா வந்து 3 ஸ்தானம் தள்ளி நீங்கள் புள்ளி வச்சிங்க அப்படின்னா 1 ரூபாய் வரும். இந்த 1 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா 0.1%. புரியுதா? இதான் வந்து பர்சன்டேஜோட பேசிக். உங்களுக்கு 5% வேணும் அப்படின்னா வந்து இந்த 10% பாதி எவ்வளவு? 50. ஓகேவா? இதான் வந்து 5%. இப்படி தான் எடுக்கணும். ஓகேவா? எப்படி நீங்கள் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தான் பண்ணணும். ஓகேவா? இதான் வந்து பர்சன்டேஜோட பேசிக். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம், இந்த சம் பண்ணலாம், பர்சன்டேஜ் பண்ணலாம். இது வந்து பேசிக், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி தான், ரெண்டு டைப்பாக நான் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணி காமிக்கிறேன், ஃபார்முலா எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ பண்ணிக்கோங்க, முடிஞ்சளவு ஃபார்முலா இல்லாமல் பண்ண பழகிக்கோங்க, அதான் வந்து ஈஸி. ஓகேவா? ஃபார்முலாலாம் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம். ஃபார்முலா மனப்பானம் பண்ண தேவையில்லை, டைம் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும். ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஃபார்முலாலாம் பண்ணிக்கோங்க. நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுறேன், அப்புறம் ஃபார்முலா இல்லாமல் டக்குன்னு பண்ணி காமிக்கிறேன் குயிக்காக. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓகேவா? ஒரு மாத நாளிதழின் விற்பனை விலை 2945, அதன் அடக்க விலை 900 மேனில் லாப சதவீதம் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாத நாளிதழின் விற்பனை விலை 2945, அதன் அடக்க விலை 900 மேனில் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான சாய்ஸ் 10, 12, 5, 8 வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கடைக்காரு 900 ரூபாய்க்கு ஒரு புக்கை வாங்கி 945 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஓகேவா? 900 ரூபாய்க்கு அவர் வந்து வாங்கிட்டார். உங்கள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 945 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்து எவ்வளோ லாபம்? 900 ரூபாய்க்கு வாங்குறாரு, 945 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு நட்டமே கிடையாது, லாபம் தான் இருக்குது. ஓகேவா? அது மட்டும்தான் புரியுதா? 900 ரூபாய்க்கு வாங்கி 945 ரூபாய்க்கு விற்றாருனா வந்து கண்டிப்பாக வந்து லாபம் தானே, 45 ரூபா லாபம் கண்ணால் பார்த்தாலே சொல்லலாம். ஓகேவா? அதை பார்த்தீங்க அப்படின்னா 945 ரூபாய்க்கு விற்கிறாரு, 900 ரூபாய்க்கு வாங்குறாரு அவர் அப்படின்னா வந்து 45 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாபம், ப்ராஃபிட். ஓகேவா? இந்த இது இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100%. ஓகேவா? 900 ரூபான்றது 100%. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45 ரூபாய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. இதான் வந்து கொஸ்டின், 45 ரூபா லாபம், அந்த 45 ரூபா வந்து எத்தனை சதவீதம் 900 ரூபாயில் அதான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா லாப சதவீதம், இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் ப்ராஃபிட் பை அடக்க விலை இன்ட்டு 100. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் ப்ராஃபிட் பை அடக்க விலை இன்ட்டு 100. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு? 45 ரூபா ப்ராஃபிட். அடக்க விலை என்னது? 900 ரூபா இன்ட்டு 100. இந்த 2 ஜீரோவுக்கும் இந்த 2 ஜீரோவுக்கும் அடிச்சிடலாம். இப்போ என்ன இருக்குது? 45/9 தான் இருக்குது. இந்த 1 நீங்கள் வந்து பெருக்கினாலும் பெருக்காமல் இருக்கலாம். ஓகேவா? 1 அதான் வரப்போகுது, 45/9. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 5 வரும். ஓகேவா? 5×9=45. 5×9=45 அப்படின்னா வந்து 5%.
ஓகேவா. 5% பார்த்தீங்க அப்படின்னா லாபம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 900 ரூபாய்க்கு புக்கை வாங்கி 945 ரூபாய்க்கு விற்றாரு அப்படின்னா அவருக்கு 5% வந்து லாபம் கிடைக்கும். அந்த 5% பார்த்தீங்க அப்படின்னா இந்த 45, ஓகேவா. இதான் வந்து குவஸ்டின். ஸோ இதான் வந்து ஆன்சர், புரியுதா? ஸோ இப்போ நாம் வந்து ஃபார்முலா எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம், ஓகேவா. ஸோ 45 ரூபா, ஓகேவா, 45 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம், இதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 900 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 100%, ஓகேவா. 900 ரூபாய்க்கு வா, 900 ரூபா வந்து 100% அப்படின்னா 45%ன்றது எத்தனை சதவீதம், இதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 900 ரூபாயில் 45%ன்றது எத்தனை சதவீதம், ஓகேவா. 900 அப்படின்றது 100%, அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, ஓகேவா. ஸோ இதில் வந்து 10% எவ்வளவு, ஒரு சனதலையை புள்ளி ஊற்றணும் அப்படின்னா 10% கிடைக்கும், 90 ரூபா, ஓகேவா. 90 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா 10%. ஸோ 10%, ஓகேவா, நமக்கு தேவை வந்து இந்த 45 ரூபா தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் பாதி எவ்வளவு, இதில் பாதி பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 45 கிடைக்கும், ஓகேவா. 10%ல பாதி என்னது, 5%, அதான் வந்து 45, ஓகேவா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5% வந்துருச்சு ஆன்சர், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். ஃபார்முலா முடிஞ்சளவு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அடுத்த தடவை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நாற்காலி ஒன்றை ₹500 வாங்கி ₹350 விற்றால் நஷ்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. போன சமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லாப சதவீதம் பார்த்தோம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நஷ்ட சதவீதம் பார்க்க போகிறோம், ஓகேவா. ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து ரொம்ப வேரியேஷனாக கிடையாது, சிம்பிளாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினால் நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாற்காலி ஒன்றை ₹500 வாங்கி ₹350 விற்கிறாங்க, ஓகேவா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு நாற்காலி வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, ஓகேவா. 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு நாற்காலி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து வாங்குகிறேன், அதை நான் வாங்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா வந்து ₹350 நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு என்ன வந்து கொடுக்குறீங்க, அப்போனா வந்து என்ன நட்டம், உங்களுக்கு நட்டம், அதனால் புரியுதா? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு சேர் வாங்கி அதை என்கிட்ட வந்து 350 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நட்டம் தானே, உங்களுக்கு 150 ரூபா நட்டாச்சு அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அதை நாம வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ அப்படின்னா வந்து அதுக்கான நட்ட சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 500 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 350 ரூபா. ஸோ போச்சு அப்படின்னா வந்து 150, ஓகேவா. அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து 150 ரூபா உங்களுக்கு வந்து நட்டம் ஏற்படுது. 500 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 150 ரூபா வந்து நட்டம் ஏற்படுது அப்படின்னா அந்த 150 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 500 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 150 வந்து எத்தனை சதவீதம், இது பார்த்தீங்க அப்படின்னா 100%, இது வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணலாம், ஃபார்முலா எல்லாமே பண்ணலாம். நான் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றா வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா பார்த்திங்கன்னா வந்து லாஸ், ஓகேவா, லாஸ் ஆகிட்டு உங்களுக்கு 150 ரூபா பார்த்திங்க அப்படின்னா லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து ப்ராஃபிட் பார்த்தோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ஸோ ப்ராஃபிட்னா வந்து பி வச்சுக்கோங்க, லாஸ்னால் வந்து நீங்கள் வந்து எல் வச்சுக்கோங்க. லாஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் லாஸ் பை, அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடக்க விலை, ஓகேவா, அடக்க விலைன்னு சொல்லலாம், ஓகேவா. சேம் தான், ஓகேவா, உங்களுக்கு வந்து லாஸ் ஓகேவா, எவ்வளோ லாஸோ அதை நீங்கள் போட போகிறீங்க, லாபம் லாபத்தை போட போகிறீங்க, லாஸும் லாஸாக போட போகிறீங்க. சிம்பிள் தான், டிஃப்ரெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஓகேவா. ஃபார்முலாவில் இன்ட்டு 100, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ் வந்து எவ்வளவு, 150 ரூபா பை அடக்க விலை எவ்வளவு, 500 ரூபா இன்ட்டு 100. ஸோ இந்த 2 ஜீரோக்கும் 2 ஜீரோ அடிச்சிடலாம். ஸோ இந்த 5 நீங்கள் பண்ணிங்கன்னா 3 0, ஓகேவா, 30% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நட்டம் ஏற்படுது. 500 ரூபாய்க்கு வாங்கி 350 ரூபாய்க்கு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 30% பார்த்தீங்க அப்படின்னா நட்டம் ஏற்படுது, ஓகேவா. இதான் வந்து மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த 500 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா 350 ரூபா உங்களுக்கு வந்து விற்கிறீங்க. அந்த 150 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30% வந்து எல்லாம் நட்டம், ஓகேவா. ஸோ அடுத்து பார்க்கலாம், ஃபார்முலா இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 500ன்றது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100%, 500ன்றது பார்த்தீங்க அப்படின்னா 100%, நமக்கு ஏற்பட்ட நட்டம் எவ்வளோதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 150, இது வந்து எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. ஸோ 100%லேருந்து 10% நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், 10% எவ்வளோது, 50 ரூபா. ஸோ 500 ரூபாயில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10% பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 ரூபா நமக்கு வந்து எவ்வளோது, 150, ஓகேவா. ஸோ 50 ரூபா வந்து 10% அப்படின்னா 50 50, 3 50 எவ்வளோது, 150 அப்படின்னா வந்து 3 50 எவ்வளோது, இது ஒரு 10, இது ஒரு 10, இது ஒரு 10, ஓகேவா. ஸோ கூட்டிங்க அப்படின்னா 30%, புரியுதா? அவ்வளோதான், ஃபார்முலா இல்லாமல் பண்ணோம்னா ஈஸியாக பண்ணிடலாம்.
ஸோ புரியுதா? கண்டிப்பாக புரியும். டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். பேசிக் சம் தான் அது, ரொம்ப ரொம்ப தெளிவாக தான் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு வந்து தோணுது. ஸோ புரிஞ்சுதுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, டவுட் இருந்தால் மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் பற்றின டியூஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷனை சந்திப்போம். நன்றி.